வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எலுமிச்சம்பழம் ஊறுகாய் வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கிறது எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இப்போ எப்படி செய்யணும் செய்கிறேன் பாருங்கள். எலுமிச்சம்பழத்தை நல்லா சுத்தமாக கழுவி ஒரு டவல் போட்டு தொடச்சிருக்கேன் பாருங்கள். தண்ணி ஒரு சொட்டு கூட இருக்கக்கூடாது, இப்படி தொடச்சிடணும். நல்லா தொடச்சி எடுத்துட்டோம்னா தண்ணி இல்லாமல் தான் கெட்டு போகாமல் இருக்கும், தண்ணி இருந்தால் கெட்டுடும். தொடச்சி எடுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், எலுமிச்சம்பழத்தில் ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லை, எந்த பாகத்துலையும் தண்ணி இல்லை, என் கையிலையும் தண்ணி இல்லை. பாருங்கள், நல்லா காஞ்சி போச்சு எலுமிச்சம்பழம். அந்த மாதிரி நம்ம தொடச்சி எடுக்கணும். இப்போ வந்து எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். நம்ம இப்போ இந்த ஒவ்வொரு எலுமிச்சம்பழத்தையும் இப்படி நாலாக வகுந்து லைட்டாக ஒட்டியிருக்கணும். நாலாக வகுந்து இதை பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா இப்படி லைட்டாக அப்படி இருக்கணும், கீறிக்கணும், நாலாக கீறிக்கணும். இதுக்குள்ளே தான் உப்பு வச்சு வைக்க போகிறோம் நம்ம. அது மாதிரி எல்லா பழத்தையும் நாலாக கீறி எடுத்துக்கலாம். இந்த பாருங்க, இப்படி நாலாக பிரிஞ்சு இருக்குது பாருங்க. இதுக்குள்ளே நம்ம வந்து உப்பு வைக்க போகிறோம். கல்லுப்பு தான் வைக்கணும். கல்லுப்பு வந்து கையில் உள்ளங்கையில் வச்சுட்டு இந்த பழத்தை இப்படி இந்த எல்லா சைடும் படுற மாதிரி வச்சுட்டோம்னா பாருங்க, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பழத்தை அப்படி இறுக்கமாக குடிக்கிறோம். அப்படியே சேர்ந்து ஒன்றா வந்துடும். ஒன்று ஒன்றா எடுத்து இங்கே வச்சுக்கலாம். அப்புறமா டப்பால் அடுக்கிக்குவோம். எல்லா சைடும் போகிற மாதிரி கட் பண்ண எல்லா சைட்லேயும் இந்த உப்பு இருக்கணும். அப்போ தான் நல்லா ஊறி இருக்கும், கெட்டு போகாது, நல்லா இருக்கும். இந்த ஊறுகாயை வந்து நம்ம தாளிக்காமல் இருக்கும்போது காய்ச்சல் அடிக்கும் பாருங்கள், வாய்க்கு எதுவும் சாப்பிட பிடிக்காது. அந்த டைமில் அவங்க இந்த ஊறுகாய் எடுத்து டாக்டர் கஞ்சி குடிக்க சொல்லுவாங்க. அப்போ நம்ம இந்த எண்ணெய் தாளிக்காத இந்த ஊறுகாய் எடுத்து கொடுத்தா சாப்பிட்டோம்னா வாய்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா பழத்துலேயும் உப்பு பாருங்கள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம தண்ணி இல்லாத நல்லா டப்பாவை தொடச்சிட்டு கழுவி சுத்தம் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். டப்பாவை எல்லாத்தையும் இதில் எடுத்து அடுக்கி வச்சிடலாம். அப்படியே வரிசையாக ஒன்று மேலே ஒன்றுன்னா அப்படியே ரவுண்டாக ரவுண்ட் ரவுண்டாக அடுக்கிட்டு வரணும். அப்போ தான் உப்பில் நல்லா ஊறி உப்பு கரைய 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 நல்லா ஊறி வரும். ஊறுகா இதை பார்த்துங்க, இந்த மாதிரி அடுக்கி வைக்கணும். அப்படியே சென்ட்ரல்னு வச்சுக்கலாம். நல்லா 6 மாதம் ஆனால் கூட அந்த ஊறுகாய் கெட்டு போகாது. நம்ம தேவைப்படும் போது எடுத்து தாளிச்சிக்கலாம். அதாவது ஒவ்வொரு கைக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அது மாதிரி நீங்கள் வேணால் எடுத்து எடுத்து ஒரு மாதம் ஒரு தடவை பாஞ்சு தடவை எடுத்து தெரிஞ்சு திறந்து பார்த்துக்கோங்க கெட்டுக்கிட்டு போயிருக்கா அப்படின்னு. அப்படி ஒரு மாதிரியாக இருந்துச்சுன்னா வெயிலில் வைங்க, தூக்கிலாம் எரிஞ்சிடாதீங்க. வெயிலில் வச்சிங்கன்னா அது நல்லாயிடும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இதை வந்து நம்ம காற்று படாத மூடி வச்சுக்கணும். 1 மாதம் 2 மாதம் திறக்காமல் இருந்தீங்கன்னா குலோப்ஜாம் மாதிரி இந்த உப்பெல்லாம் கரைஞ்சி ஊறுகாய் நல்லா ஊறி இருக்கும். அப்போ எடுத்து நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ இதெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம். ஏற்கனவே நான் இது மாதிரி செஞ்ச ஊறுகாய் இருக்குது, நான் தாளித்து காட்டுறேன், அதை பாருங்கள். 2 வாரத்துக்கு முன்னாடி நான் இந்த எலுமிச்சம்பழத்தை நாலாக கீறி உப்பு நடுவில் வச்சு டப்பாவில் வச்சுருந்தேன். இப்போ 2 வாரம் ஆயிடுச்சு. இந்த உப்புலாம் நல்லா கரைஞ்சி ஊறுகாய் நல்லா ஊறிச்சு பாருங்கள். இப்போ வரும் குலோப்ஜாம் மாதிரி இந்த சாறு உப்பு பாருங்கள் நல்லா கரைஞ்சி ஊறுகாவும் நல்லா ஊறிடுச்சு. தண்ணி அதாவது வந்து இது தண்ணி இல்லாமல் எலுமிச்சம்பழம் மட்டும் உப்பில் வச்சனால எலுமிச்சம்பழத்தில் கரைஞ்சி அந்த உப்பு நல்லா கரைஞ்சி இப்போ பாருங்க ஜாம் மாதிரி இருக்குது. இதே மாதிரி இருந்தால் தான் ஊறுகாய் கெட்டு போகாது. நம்ம இப்போ தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம வந்து ஊறுகாய் வந்து நிறையா செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா வேணுங்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தாளிச்சுக்கலாம். நான் நிறையா டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ உங்களை காட்டுறதுக்காக கொஞ்சமாக எடுத்து செய்ய போகிறேன், பார்த்துக்கோங்க. கைப்படக்கூடாது, கைப்படாமல் எடுக்கணும். இந்த ஊறுகாய் 4 பீஸாக இருக்கனால 4 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். அதை தனித்தனியாக நம்ம தாளிக்கிறதுக்காக கட் பண்ணிக்கிறோம். முழுசாக ஊறுகாய் செய்ய முடியாது இல்லையா, அதனால் தனித்தனியாக இந்த 4 பீஸாக கட் பண்ணிட்டோம்.
ஊறுகாய் எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். அப்படிதான் ஊறுகாய் செய்வாங்க. கைப்படவே கூடாது, தண்ணி படக்கூடாது, அவ்வளவுதான். இது மாதிரி எல்லா பழத்தையும் இந்த மாதிரி பீஸ் போட்டுடணும், தாளிச்சுக்கலாம். இந்த ஊறுகாய் எல்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்ட தேவையான ஊறுகாய் எனக்கு தாளிக்கிறதுக்கு அந்த ஊறுகாய் ஊறின சாறு இருக்குங்களா, அதை நம்ம எடுத்து பத்திரமா வச்சுக்கணும். ஊறுகாய் தாளிச்சு முடிச்சோம், அதுல ஊத்தி கலக்கி வைக்கணும். அப்பதான் ஊறுகாய் கெட்டு போகாம இருக்கும். இப்ப ஒரு ஊறுகாய் எப்படி தாளிக்கிறதுன்னு பாக்கலாம். ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு செக்குல நல்லெண்ணெய் வாங்கி வச்சிருக்கேன். ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் தாளிச்சாதான் ஊறுகாய் நல்லா இருக்கும் எப்போதுமே. கடுகு, தனியா கடுகு, உளுந்தம்பருப்பு போடாத, வெறும் கடுகு மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன். வெந்தயத்தை வறுத்து நுணுக்கி மிக்சியில போட்டு அடிச்சு எடுத்து வச்சுக்கிறேன். மிளகாத்தூள் காரத்துக்கு நம்ம எவ்வளவு வேணுமோ போட்டுக்கலாம் பாத்துட்டு. பெருங்காயத்தூள் கண்டிப்பா போடணும், நல்லது உடம்புக்கு, அதனால பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுக்கிறேன். இப்ப நம்ம செய்வோம். காய்ச்சி நல்லா காஞ்சிருச்சு, நம்ம எண்ணெய் ஊத்திக்கலாம். நல்லெண்ணெய் தேவையான எண்ணெய் ஊத்திக்குவோம். பாதி எண்ணெய் ஊத்திக்கிட்டோம்னா அப்புறம் ஊறுகாய் தாளிச்சதுக்கு அப்புறம் மேல கொஞ்சம் எண்ணெய் ஊத்தணும், அதுக்காக பாதி எண்ணெய் ஊத்திக்கலாம். நல்லெண்ணெய் வந்து எப்போதும் கொதியக்கூடாது, ஆவி புகை வர மாதிரி கொதியக்கூடாது. கொஞ்சம் சூடு ஏறினாலே போதும், அதான் நல்லா இருக்கும், உடம்புக்கு கெடுதல் இல்லை. கொதிஞ்சிருச்சுன்னா அதுல இது ஒண்ணு கிடையாது, அதனால கொதியாத பாத்துக்கோங்க. இப்ப நம்ம கடுகு போட்டுக்கலாம். சூடு ஏறணும்னா கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு, நம்ம இப்ப கடுகு தேவையான அளவு கடுகு போட்டுக்கலாம். ஊறுகாய் கொஞ்சமா இருந்தாலும் கொஞ்சமா போட்டுக்குவோம், ஒரு அரை ஸ்பூன் இருந்தா போதும். பாத்துக்கோங்க, செவ்வாய் குறைச்சிடலாம், வெடிக்குது. கடுகு ஃபுல்லா குறைச்சு வெடிச்சோடனே நம்ம பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் தேவையான அளவு. இப்ப உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம், அவ்வளவுதான் வேலை முடிஞ்சது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம நறி கட் பண்ணி வச்சுக்கோ இந்த ஊறுகாயை சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன், கவனமா பாத்துக்கோங்க, எரியல, வேக வைக்க கூடாது. இந்த எண்ணெயில நல்லா ஒரு பிரட்டி பிரட்டிட்டு இது மேலதான் நம்ம மிளகாத்தூள் எல்லாம் போட போறோம். இப்ப நம்ம ஊறுகாய்க்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் ஊத்திருக்கனால காரம் எவ்வளவு போடலாம், எலுமிச்சம்பழம் புளிப்பா இருக்கும், உப்பு நிறைய இருக்குதுல ஜாஸ்தி இருக்கனால காரம் நிறைய போட்டாதான் எடுப்பா நல்லா இருக்கும். அதே போல வெந்தயத்தூள் சின்ன குட்டி ஸ்பூன் தான், அதுல ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன், பார்த்து நீங்களும் பாத்துக்கோங்க. இப்ப வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் இந்த மிளகாத்தூளும் வெந்தயத்தூளும் போட்டுக்கிறேன். பாருங்க, என்னன்னு ஊறுகாய் வந்து கருப்பாயிடும், கலரு மாறிடும், டேஸ்ட் இருக்காது அந்த ஊறுகாய் டேஸ்ட். இதுதான் ஊறுகாய். இந்த ஊறுகாய நம்ம மேல பாட்டில போட்டு மேல ஊறுகாயில எண்ணெய் ஊத்தி வச்சோம்னா கெட்டே போகாது, நல்லா இருக்கும். அப்பப்போ எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க ஊறுகாய் சாறு இருந்துச்சுங்களா, அதையும் சேர்த்து ஊத்திக்கலாம். அதில் இப்போ நம்ம வந்து ஊறுகாய் எல்லாம் தாளிச்சு முடிச்சிட்டோம். ஊறுகாய் பாருங்க கொஞ்சம் கெட்டியா இருக்கு. இன்னும் கொஞ்சம் நாங்கள் ஊறுகாய் ஊறணும், ரெண்டு வாரம் தான் ஆச்சு, சரியா ஊறல. இப்போ நம்ம என்ன பண்றோம், ஒரு அரை கிளாஸ் தண்ணி நல்லா சுட வச்சு கொதிச்சது ஆறுனதுக்கு அப்புறம் அந்த ஊறுகாயில ஊத்தி திரும்ப நம்ம ரெடி பண்ணோம்னா இன்னும் ஊறுகாய் கரெக்டா நல்லா ஊறுகாய் பதத்துக்கு அந்த எடுத்து கிண்ணி ஸ்பூன்ல எடுக்கும் போது சாறு மாதிரி வரும் பாருங்க, ஒரு சொட்டு அப்படி வந்து கிண்ணில வச்சோம்னா அப்படி சாறு மாதிரி கொட்டும், அந்த மாதிரி நல்லா இருக்கும். இப்போ கொஞ்சம் தண்ணி சுடு தண்ணி ஊத்திக்கலாம். சுடு தண்ணி ஆற வச்சிருக்கிறேன். ஊறுகாய்க்கு ஒரு அரை கிளாஸ் தண்ணி பாருங்க சுட வச்சு ஆற வச்சிருக்கேன், அதை ஊத்திக்கலாம். அந்த தலை தலை தலைன்னு இருக்கணும் ஊறுகாய், அப்பதான் நல்லா இருக்கு டேஸ்டா. ஊறுகாய் ஊறுனா தான் ஊறுகாய் நல்லா இருக்கும். அதுக்கு தான் தண்ணி, பச்சை தண்ணி ஊத்தக்கூடாது, சுடு தண்ணி சுட வச்சு ஆற வச்சு வச்சுக்கிறேன். பாருங்க இந்த மாதிரி இருக்கணும். இன்னும் கொஞ்சம் கூட ஊத்திக்கலாம், வெந்நீர்னால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் அடுத்து பாட்டில் எப்படி ஊறுகாய் போட்டு வைக்கிறது அப்படின்னு செய்கிறேன். எண்ணெய் மேலே ஊற்ற சொன்னேன் பாருங்க, அந்த எண்ணெய் வந்து சூடு பண்ணி தான் ஊற்றணும். சூடு பண்ணி எண்ணெய் ஆறினதுக்கு அப்புறம் அந்த ஊறுகாய் மேலே ஊற்றணும் பாட்டில் ஊற்றுறனால. இப்ப நான் அது மாதிரி செஞ்சு காட்டுறேன். தேவையான எண்ணெய் ஊத்திக்குவோம், ஊத்திருக்கேன் நானு, பாத்துக்கோங்க. இது நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும், அதான் நல்லா வாசமா சாப்பாட்டுக்கு நல்லா இருக்கும். எண்ணெய் கொதிக்க வேணா சூடு ஏறினா போதும்.
என்ன பாருங்க, சூடு ஏறுனா நல்லா தெரிது பாருங்க எண்ணெய். அந்த எண்ணெய் ஒரு மாதிரியா களையிற மாதிரி இருக்கும். இப்போ ஆஃப் பண்ணிடலாம், கொதிக்க வேணாம். ஆஃப் பண்ணிட்டேன் ஸ்டவ். ரெடியான ஊறுகாவை ஒரு பாட்டிலில் போட்டுட்டேன் நான். இப்போ வந்து எண்ணெய் நல்லெண்ணெய் சூடு பண்ணீங்களா, அதை மேலே ஊற்றணும். அதாவது வந்து ஆற வச்சு சூடு பண்ண எண்ணெயை ஆற வச்சு ஊற்றணும். பாட்டில் வெடிச்சிடும், அதனால ஆற வச்சு இப்போ ஊற்றுறேன் பாருங்க. இப்போ வந்து ஊறுகாய் வந்து இப்போ உடனே மூட வேணாம், கொஞ்ச நேரம் நல்லா வச்சிருந்து ஆற வச்சிருந்து அதுக்கப்புறம் மூடுங்க. கொஞ்சம் ஒரு சொட்டு வேர்வை தண்ணி இருந்தா கூட அந்த ஊறுகாய் கெட்டு போயிடும், தண்ணி போடாத பாத்துக்கோங்க. ஸ்பூன் இருந்தாலும் அந்த ஸ்பூன்ல எடுக்கும் போது ஊறுகாயை சாப்பிடும் போது இப்படி ஒரு ஓரமா எடுத்து இந்த எண்ணெயை இப்படி வடிகட்டிட்டு அப்புறமா ஊறுகாய் எடுத்தீங்கன்னா அந்த எண்ணெய் பாட்டிலே இருக்கும். எண்ணெய் இருந்தாதான் அந்த ஊறுகாய் வறண்டு போகாத நல்லா இருக்கும். நம்ம சாப்பிடும் போது எண்ணெய் இப்படி வடிகட்டி எடுத்து வச்சு சாப்பிடணும். இந்த ஊறுகாய் வந்து தண்ணி போடாத நம்ம கைப்படாம எதுவும் செஞ்சதுனால 3 மாசம் வரையும் நல்லா இருக்கும். இதை நீங்க செஞ்சு பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். செஞ்சு பார்த்து எதை சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.